அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹிந்துஸ்தான் சிஎன்சி ட்ரைனிங் சென்டர்லேருந்து ஷியாம் பேசுகிறேன். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆன்லைன் ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் இயரில் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது டிப்ளமோ படிச்சுட்ருப்பீங்க இல்லையா, இந்த இயர் வந்து பாஸ்ட் அவுட் ஆவீங்க, 2022 இந்த இயர் வந்து பாஸ்ட் அவுட் ஆகிறீங்க இல்லையா, இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப் ஃபேரில் கலந்துக்கலாம். இது ஆன்லைன் ஜாப் ஃபேர் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு திரும்ப எதில் எப்படி அட்டன் பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் இப்போ வந்துருக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸஸ் எப்படி எப்படி பண்ணணும், என்ன மாதிரி எந்த மாதிரிலாம் இது எடுக்கிறதா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டருக்காக வேகன்சி நிறைய இருக்குது. இந்த சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டருக்கான வேகன்சி 1500 மோர் தென் வேகன்ட்டு இருக்குது நம்ம சைட்டில். இப்போ இந்த வேகன்சியை ஃபுல் பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த ஆன்லைன் பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கலு, அப்புறம் டிப்ளமோ டூல் அண்ட் ஐ, டிப்ளமோ மெக்கட்ரானிக்ஸு, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி ஐடிஐ பிட்ரு, ஐடிஐ டர்னரு, ஐடிஐ மெஷினிஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் அட்டன் பண்ணலாம். இப்போ அது இல்லாமல் பிஇ ஹோல்டர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க சில கம்பெனியில். எனக்கு இந்த 1500 வேகன்சியில் கிட்டத்தட்ட ஒரு 400 வேகன்சி பிஇ ஹோல்டர்ஸும் இருக்காங்க. எனக்கு மிஷின் ஆப்ரேட்டிங் வேலைக்கு தான் நாங்கள் எடுக்கிறோம். மிஷின் ஆப்ரேட்டிங் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 8 hours நின்றுட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் லைஃப் செட்டில்டு வந்து பெரிய லெவலில் இருக்கும். ஒரு 3-4 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 20-25 சேலரி ரீச் பண்ணிடலாம். ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்மால் ஸ்கேலில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஷன் ஜாப் கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணி ஜாப்பை இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது உங்களுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே அடுத்தடுத்த லெவல் மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எம்என்சி கம்பெனியில் அந்த போஸ்டிங்குள்ளே உள்ளே போவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே வந்து இதில் ட்ரெயின் அப் ஆகிட்டு இந்த லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிங்கன்னா பெரிய கம்பெனிகளில், இப்போ ஆர்மி இருக்கக்கூடிய கம்பெனி, நிறைய கம்பெனி இப்போ ஸ்டார்ட் பண்ணுற இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸில் ஒரு 3-4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு 2 இயர்ஸ் கழித்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களை வந்து அலோகேட் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு இருக்குது இந்த வேகன்சி, இது ஃபுல் ஆகிற வரைக்கும் இந்த ஜாப் ஃபேர் நடந்துகிட்ருக்கோம். இந்த நம்ம இன்ஸ்டியூஷன் இந்துஸ்தான் சிஎன்சி ட்ரைனிங் சென்டர், இந்த இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து 15 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 16 வருடத்தை துவக்க இருக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் 29ஆம் தேதி அந்த நிகழ்வு நடக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணி உங்களுக்கு மே மந்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணுறது ஐடியாவில் இருக்கிறோம். அது எப்படி என்ன மாதிரி ப்ரொசீஜரில் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எந்தெந்த கம்பெனின்னு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மெயிலும் அனுப்பிடுவோம். ஓகேங்களா? இப்போ நான் இதை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தயாராக இருந்துக்கங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இதில் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம், அப்புறம் வந்து எங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். இதில் உங்களுடைய ரெசியூம், உங்களுடைய பயோடேட்டா இதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரத்யேகமாக என்னென்ன செய்யணும், என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன பண்ண வேண்டியிருக்கோங்கிறத நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிவிடுறோம். அப்படி இல்லை, இந்த லிங்க் வந்து என்றைக்கு நாங்கள் லான்ச் பண்ணுறோமோ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் அனுப்புறதுக்கு ஒரு வகையாக இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே என்னை வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெசியூம் போட்டு, அப்போ யாருக்கெல்லாம் எனக்கு ரெசியூம் போட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் ரெசியூம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்குலாம் லிங்க் அனுப்பி விட்ருவோம். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கிறத முடிவு பண்ணுவோம். அந்த டைமில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு மினிமம் சேலரி 10,000 நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டிங் வேலைக்கு தான் எடுக்கிறோம். சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டிங்க்கு மட்டும்தான் நாங்கள் விடுவோம். வேறு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுலாம் கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களை எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணால் விடுவாங்க, ஸ்டோர் ரூமில் விடுவாங்க, இல்லை வந்து டிராவலித்தில் விட்ருவாங்க, இல்லை ஏதாவது குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் விடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் மாற்றி விட்டுட்ருப்பாங்க. ஆனால் இதில் எதாவது பெனிஃபிட் இருக்கா, நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கு அடுத்து நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் வேறு கம்பெனிக்கு போக முடியுமா? போக முடியாது. அதுக்கான இங்கே வந்து சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டிங் ஒர்க்கில் நாங்கள் விட்டோம்னா நீங்கள் அந்த ஃபீல்டில் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த கம்பெனிக்கு நீங்கள் போகும்போது கூட உங்களுக்கு அது பெரிய அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்த கம்பெனி நீங்கள் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சேலரி கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் 10,000 சேலரியாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து மேலே போக போக உங்களுக்கான டெவலப்மெண்ட் இருக்கும்.
அது இல்லாமல் நீங்கள் லீவ் போடாமல் அட்டண்டன்ஸில் லீவ் போடாமல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணீங்க, அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்குது, அப்புறம் வந்து இன்சென்டிவ் இருக்குது, ப்ரொடக்ஷன் வெட்டி ஹை பண்ணுறீங்க அப்படின்னா இன்சென்டிவ் இருக்குது, ரிஜெக்ஷன் கம்மி பண்ணுறீங்கன்னா அதுக்கான இருக்குது, சஜஷன் ஏதாவது வந்து இந்த கம்பெனியில் இது ப்ளஸ் பண்ணலாம் சார், இதை பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு சஜஷன் இன்சென்டிவ் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், உங்கள் சேலரி உங்கள் நாலேஜை பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் வைஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறோம். இதை வந்து மாணவர்களாக நீங்கள் பார்த்தாலும் சரி, இளைஞருடைய பெற்றோர்கள் பார்த்தாலும் சரி, அவருடைய உறவினர்கள் பார்த்தாலும் சரி, இதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் ஐடி படிச்சுட்ருக்காங்க, டிப்ளமோ படிச்சிருக்காங்க, அந்த ஃபைன் இயரில் வர்றவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு. இது வந்து 1% கூட யாரும் எந்த பணமும் தர வேண்டாம். எதுக்கு? இந்த ஜாப் ஃபேர் இருக்குது. நீங்கள் ஒருவேளை ஃபியூச்சரில் ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அதுக்கான இந்த இளைஞர்கள் வெளியில் வரக்கூடிய ஜாப்புன்னு தேடி நான் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எவ்வளோ கம்மியாக எங்கள் சைடில் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியான சார்ஜஸில் ஃபீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன்.